இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் என்டர்டெய்னராக இருக்கும். இது ஒரு சினிமாங்கிறதையும் தாண்டி 3D 4D சவுண்ட் அப்படின்னு ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் இல்லைன்னா இந்த படமே இல்லை. ஏன்னா ஒரு இந்திய சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு யாராலையும் வந்து செலவு பண்ணவே முடியாது. சினிமா மேலே உள்ள பேஷனால் மட்டும்தான் அவர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சுபாஷ் சார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்து ரஜினி சார் தான். அவர் எது பண்ணாலும் அட்ராக்டிவாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஸ்டைலாக இருக்குது, மாஸாக இருக்குது. இவ்வளோ வருஷங்கள் அவர் நடிச்சிருந்தாலும் இன்றைக்கி கூட அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ அவங்க வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. டெல்லியில் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறோம். 40 நாள் ஷூட்டிங்கு, VFX சூப்பர்வைசர்ஸு, ஆக்ஷன் டைரக்டர்ஸு, டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆக்டர்ஸு, அக்ஷய்குமார், ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, வெல்டர்ஸ், ஆர்ட் செட்டு, கார்பென்டர்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் குழுமி ஒரு 6 மாதம் பிளான் பண்ணி அந்த ஷூட்டிங்கை வந்து நடத்துறதுக்கு ரெடியானப்போ அவங்களுடைய உடல்நிலை சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் ஆகிருக்கு, இதை திருப்பி இவ்வளோ பேரையும் அசம்பிள் பண்ண முடியாதுன்னு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட டெல்லிக்கு வந்து நடித்து கொடுத்தாங்க. அதுவும் 47 டிகிரி வெயில், எல்லோரும் சொன்ன மாதிரி 12 கிலோ வெயிட்டு சூட்டு, அதை போட்டுட்டு கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் சில்வா சொன்ன மாதிரி ஒரு ஷூட்டிங் அன்னைக்கு அவருக்கு அடிபட்டது எனக்கு தெரியாது, நான் ஷார்ட் ரெடி பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் காதில் வந்து சொல்கிறாங்க சாருக்கு அடிபட்டுருச்சு, சாருக்கு அடிபட்டுருச்சுன்னு. அவர் கேட்டாலாம் ஒன்றும் இல்லை, ஷார்ட்டுக்கு போகலாம் ஷார்ட்டுக்கு போகலான்றாரு. அப்புறம் உட்கார வச்சு அந்த பேண்ட்டை கொஞ்சம் இது பண்ணி முட்டியில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு கிழிஞ்சிருக்கு அப்படியே முட்டியில். அதோட இல்லை நான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின், இல்லை இல்லை நான் ஷார்ட்டை முடிச்சுட்டு போகிறேன், சீனை முடிச்சுட்டு போகிறேன், வரும் வலுக்க டைமாக அவரை கெஞ்சி எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சோம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரியான டெடிக்கேஷனால தான் அவர் இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவர் அக்ஷய்குமார் சார் இந்த படத்தில் கஷ்டப்பட்ட மாதிரி எந்த படத்துலையுமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். இத்தனை வருஷம் போடாத மேக்கப்பை ஒட்டு மொத்தமாக சேர்த்து இந்த படத்தில் போட்டிருக்காரு. 4 மணி நேரம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப், தலையில் விக்கு, கண்ணில் லென்ஸு, வாயில் ராட்சச பல், திக்கான ட்ரெஸ்ஸு, இவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணோம். அதை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இப்போ ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா, அவர் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டார் இந்த படத்தை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடியே ஃபுல் பிக்சருக்கு மியூசிக் போட்டுட்டார். இப்போ VFX ஷாட் வர வர அதனுடைய தன்மையை பார்த்துட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் திருப்பி மியூசிக் போட்டார். அது மாதிரி டிராஃப்ட்னு சொல்லுவோம், ஃபஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட், தேர்ட் டிராஃப்ட்டும் இத்தனை டிராஃப்ட் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த படத்துக்காக வாசித்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஒரு ஒவ்வொரு பாட்டு மாதிரியே இருக்குது, ஒரு 2-3 சாங் மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அதை கூட்டி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக என் கூட சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் நாயா பேயா உழைச்சது வந்து என்னுடைய அசோசியேட் டைரக்டர் பப்பு. இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி நல்லபடியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு அவனுடைய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு. மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் சரத், பிரசாந்த், நீலேஷ், கார்த்திக், கோவர்த்தன், சில அசிஸ்டன்ஸ் இவங்கெல்லாம் கூட வந்து இந்த 4 வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கைஸ். இப்ப
ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செட்டு மட்டும் பிரமாதமாக போடுறதில்ல, நிறைய பேருக்கு தெரியாது. ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவருடைய பங்கு பெருசு. ஒவ்வொரு கேரக்டரை டிசைன் பண்ணுறது, ஐ மீன் கான்செப்ட் ஆர்ட்லேருந்து ஒவ்வொரு பொருளை டிசைன் பண்ணுறதுலேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்புறம் படம் ஷூட்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸில் வந்து அவருடைய பங்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் சிஜியில் கூட அவ்வளோ கான்செப்ட் ஆர்ட், அவ்வளோ டிசைன்ஸு, செட்டு டிசைன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா கதை எழுத ஆரம்பித்ததுலேருந்து படம் காப்பி ரெடியாக போகிற முத நாள் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக 24 hours எஃபோர்ட் போட்டுட்ருக்காரு. ஆண்டனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 படம் எடிட் பண்ணிட்டார் இந்த படத்தில். எப்படின்னு சொல்கிறேன்னா ப்ரீ விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன அனிமேஷன் ஃபிலிம் மாதிரி எடுப்போம். ஸோ அப்படி ஒரு படத்தை ஒரு தடவை எடிட் பண்ணிட்டாரு. அப்புறம் ஷூட் பண்ண படத்தை ஒரு தடவை எடிட் பண்ணிட்டாரு. அப்புறம் சிஜிலாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை, ஸோ 3 தடவை அந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அசாதாரணமானது. ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா, எழுத்தாளர் ஜெயமோகன், எமி ஜாக்சன், கருணாமூர்த்தி, இன்னும் நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப டைம் ஆகும், வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் நான் அவங்கள பற்றிலாம் நான் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நபர்களுக்கும் வந்ததுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீடியா கிட்ட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி படங்களும் ஆடியன்ஸுக்கு வந்து தேவைப்படுது. நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க இந்த படத்தை. நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும்னு நம்ம அந்த உலகத்துக்கு காட்ட முடியும். இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். நன்றி.